மாநாடு படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற நீண்ட குழப்பத்துக்கு அப்புறம் ஒரு வழியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகி ரசிகர்களை திருப்திப்படுத்தியிருக்கு. நேற்று சாயந்தரம் தயாரிப்பாளர் போட்ட ட்வீட்டால் சிம்பு ரசிகர்கள் கதி கலங்கி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 9 மணி அளவில் மறுபடியும் ஒரு ட்வீட்டை பார்த்து சிம்பு ரசிகர்கள் நிம்மதி அடைஞ்சாங்க. படம் நாளைக்கு சொன்னபடி ரிலீஸ் ஆகும் அப்படின்ற தகவல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சிம்பு ரசிகர்கள் முகத்தில் ஒரு சிரிப்பே வந்துச்சு. பல தடைகளை கடந்து உருவான மாநாடு திரைப்படம், அதே போல் ஏகப்பட்ட தடைகளை தாண்டி தான் ரிலீஸும் ஆகியிருக்கு. ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, ரிலீஸ் ஆகிற படம் மக்களுக்கு பிடிச்சிருக்கா அதுதான் பெரிய விஷயம். மாநாடு திரைப்படம் மக்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி தான் ரிலீஸ் ஆகியிருக்கு. துபாயில் இருந்து விமானம் மூலமாக கோவைக்கு வந்தடைகிறாரு கதையோட நாயகன் சிம்பு. மனசில் ஏற்படுற புதிய பிம்பங்கள், நடக்க போகிற விஷயங்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற ஆற்றல்னு எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு தன் கூட இருக்க பிரேம்ஜி மற்றும் நலம் விரும்பிகள் கிட்ட இதை பகிர்ந்துக்கிறாரு. குறிப்பாக 10 நவம்பர் தேதியில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாநாடு, அதில் நடக்கிற அசம்பாவிதங்களை முன்கூட்டியே ஒரு ட்ரெய்லர் போல் கண் முன்னாடி வந்து கதாநாயகனுக்கு தெரிஞ்சிடுது. அந்த சம்பவங்களை எப்படி மாற்றி அமைக்கிறது, எப்படி தடுக்கிறது, சூழ்நிலையை புரிஞ்சு ஒரு சராசரியான நிலைக்கு எல்லாரையும் எப்படி கொண்டு வர்றது அப்படின்றது தான் மாநாடு திரைப்படத்துடைய கதை. படத்தில் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்வல் சீன். இந்த படம் பார்த்தீங்கன்னா ரசிகர்களை அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ட்டு ஒரு பரபரப்பாகவே வச்சுருக்கு. ரொம்பவே பரபரப்பான திரைக்கதையோட சூப்பராகவே படத்தை உருவாக்கி இருக்காங்க படக்குழுவினர். படத்தோட இன்னொரு தூண் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஜெய சூர்யா. அவரோட நடிப்பு எல்லாரையுமே கவர் பண்ணுற விதமாக அமைஞ்சிருக்கு. படத்துக்கு பக்க பலமாக இருந்த ஒரு கதாபாத்திரம்னா எஸ் ஜெய சூர்யா மற்றும் எஸ்டிஆர் தான். எஸ்டிஆர் ஒரு தூணாக நின்னா எஸ் ஜெய சூர்யா இன்னொரு தூணாக நிற்கிறாரு. படத்தில் இன்னொரு ஹீரோ கூட இருக்கார், அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யுவன் தான். பிஜிஎம், அந்த பிஜிஎம் கேட்கும் போதெல்லாம் உடம்பு அப்படியே சிலிர்க்குதுன்னு தான் சொல்லணும். சிம்பு வர்ற பல காட்சிகளுக்கு பல வகையில் பிஜிஎம் கொடுத்து அசால்ட்டாக அப்ளாஸ் வாங்கியிருக்காரு யுவன். மாநாடு படம் குடும்பத்தோடு போய் பார்க்க வேண்டிய ஒரு ஜாலி என்டர்டெயின்மெண்ட் படமாக தான் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே தியேட்டரில் போய் மாநாடு திரைப்படத்தை ரசிக்கலாம். சிம்பு ரசிகர்கள் இந்த படத்தை ரொம்பவே ஆரவாரமாக கொண்டாடிட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். இன்னொரு விஷயம், வெங்கட் பிரபுவோட படத்தில் பிரேம்ஜி நடிக்கிறாரு அப்படின்றதுலாம் ஒன்றும் புதுசே கிடையாது. ஆனால் தனக்கு கொடுத்த வேலையை கன கச்சிதமாகவே பண்ணி முடிச்சிருக்காரு பிரேம்ஜி. ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். கல்யாணி பிரியதர்சனும் அவங்களுக்கு கொடுத்த வேலையை கன கச்சிதமாக செஞ்சு முடிச்சிருக்காங்க. ஒட்டு மொத்தத்தில் மாநாடு திரைப்படம் ஒரு வெரைட்டியான சிம்பு படம்னு சொல்லலாம். வெங்கட் பிரபு மிகப்பெரிய ஒரு கம்பேக் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படம் வெங்கட் பிரபுவுக்கு மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக அமைஞ்சிருச்சு. மங்காத்தா படத்தை எப்படி ரசிகர்கள் ரசித்து ரசித்து பார்த்தாங்களோ அதே போல் இந்த மாநாடு திரைப்படத்தையும் ரசித்து ரசித்து பார்ப்பாங்க. அப்படியே ரசிகர்களுக்கு இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநாடு திரைப்படத்தோட சேட்டலைட் உரிமத்தை கலைஞர் டிவி வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு தகவல்கள் வெளியாகி இருக்குது.